ஒரு மஞ்சள் க்ரோ பேக்ல இருந்து இன்னைக்கு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். ஏற்கனவே இவங்க ரெண்டு மூணு பூக்கள் வந்து பூத்து அந்த இலைகள்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு க்ரோ பேக்ல எவ்வளவு மஞ்சள் கிடைக்கும் பார்க்கலாமா? ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியாக உனக்கு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு மஞ்சள் ஹார்வெஸ்டிங், ஒரு க்ரோ பேக்கில் எவ்வளோ மஞ்சள் இருக்க போகுது அப்படிங்கிற பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்துட்டு தண்ணியை நல்லா ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த க்ரோ பேக்கே நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழேனா ஸ்டாண்டை விட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஏற்கனவே மிளகாய் செடி இருந்த க்ரோ பேக்கில் தப்பி முளைச்ச மஞ்சள் தான் இது. புது மண்ணில் நான் இதை வைக்கல, அதுவே ஒரு ட்ராபேக்காக போயிடுச்சு. என்ன அப்படின்னுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு கண்ணாக அவர் பிடுங்கிட்டு இருக்காரு. இது வந்து முளைச்சி வந்த கண், இதில் மஞ்சள் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா மஞ்சளை கரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா அந்த கிழங்குகள்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நாற்றுகளாக எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள் கிழங்குலாம் நம்ம நாற்றுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை நான் தனியாக எடுத்து வைக்கிறேன். மஞ்சள் இருக்குமா? கவலைப்படாதம்மா, இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு மஞ்சள் க்ரோ பேக் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 500, அதாவது அரை கிலோல இருந்து அதிகபட்சம் 2 கிலோ வரைக்கும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். பிடுங்கிறதெல்லாம் கொடுங்க, அது தண்ணிக்குள்ள போடுங்க, எடுத்து போடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, எவ்வளவு கிழங்குகள் தான் வருது பாத்துருவோமே அப்படின்ட்டு. இத்தனை வாரம்க்கா நீ புது மண்களை வைக்கல, ஏற்கனவே முளைச்சரி இருந்த பேக்ல நான் வளர்ந்துருக்கேன், ஏதோ என்னால முடிஞ்ச மஞ்சள் கொடுக்குறேன் அப்படிதான். இந்த கிழங்கு பிடுங்கின பிறகு அந்த மண்ணை கொட்டி நம்ம கம்ப்ளீட்டா பாத்துறணும், ஏன்னா மண்ணுக்குள்ள நிறைய இருக்கும். கொத்தா பிடுங்க முடியல, நல்லா ஸ்ட்ராங்கா வேர் ஊறிடுச்சு. கடல் நீரை கடன் வாங்கி என் கண் கொண்டு அழுதாலும் நான் கொண்ட நன்றிக்கே ஈடேதம்மா. பொங்குதி சந்தோஷம் பொங்குதி, ஓ பொங்குதி. ஏற்கனவே இம்புட்டு தண்ணியை ஊற்றி மாடியே கொச கொசன்னு நாரி நச நசக்குது, இதில் தண்ணீர் பொங்குதான். சத்த சும்மா இருக்கா? இது சத்திய சோதனை. அப்படியே ஒன்று ஒன்றா பிடுங்குங்கன்னா நான் கொத்தோடு தான் பிடுங்குவேன். பிடுங்குவேன்னு பிடுங்கிட்டுருக்காரு. அட்டே அப்பா, பெரிய கொத்துப்பாது. ஒரு வழியாக மஞ்சள் கொத்த பிடுங்கியாச்சு. சேரும் சகதியுமா. இதெல்லாம் கிழங்குகள், கழுவும் போது பார்க்கலாம். நான் அந்த ஹார்வெஸ்ட் பண்ணும்போதே வந்துட்டு கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸு, அக்கா ஒவ்வொரு மஞ்சள் அறுவடைப்பையும் விதைக்கிழங்குகள் கன்றுகள் எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கிறதா வந்து வீட்டு சமையலுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்படியே பிடுங்குங்க, அப்புறம் மண்ணை கொட்டி கூட கிளறிக்கலாம். ஓகே, இதை அப்படியே எடுத்து கழுவுங்க. அந்த மண்ணை கொட்டிங்கன்னா தான் அதில் கிழங்கு எழுது இருக்கா, அதில் இருக்க கிழங்குலாம் தனியாடுங்க. இடம் மாறி சென்றாலும் என் தடம் மாறி சென்றாலும் நான் கொண்ட என் காதல் ஈடேறுதே. பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. பாப்பா, அந்த மஞ்சள் கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அக்கா நீ பண்ற அலப்பறம் இருக்குதே. அந்த மண்ணை இதுக்கு மேல கிளறனேனா சேரு சகதி களிமண்ணா மாறிப்படும். சட்டுப்புட்டு போய் கழுவுங்க. பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூத்தது பூவொன்று எண்ணம் போலே எண்ணம் போலே வந்தது வாழ்வின்று. தாய் தந்தை வாழ்த்துக்கலாம் என்று என் எண்ணம் இடேருதே. ஒரு புதுசா மண்கலவை ரெடி பண்ணி நீங்க ஒரு மஞ்சள் கிழங்க வளர்த்தீங்கன்னு வச்சு கண்டாய உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 கிலோக்கு குறையாம கிடைச்சு போடும். ஆனா அக்கா ஏற்கனவே மிளகா செடி வந்திருந்த க்ரோ பேக்லயே இந்த மஞ்சள் கிழங்க வச்சு வளர்த்ததுனால எம்புட்டு கிழங்கு கிடைச்சிருக்குங்கிறத நீங்களே பாருங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் செடியை நீங்கள் தரையில் வளர்க்கும் பொழுது ஒரு செடிக்கு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் தாராளமாக கிடைக்குங்க. இது வந்து மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்த செடி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மண்கலவையில் நான் வளர்க்கலை. ஏற்கனவே மிளகாய் செடி இருந்து தப்பி முளைச்சி அந்த மஞ்சளை வந்துட்டு அந்த மிளகாய் செடியை பிடுங்கின பிறகு இவங்களை அப்படியே வளர விட்டுட்டேன். நான் 10 நாளைக்கு ஒருக்க நான் கொடுத்த பயிருக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு மஞ்சளை எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஒரு செடியில் எவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். 1181 கிராம், அதாவது 1 கிலோ
180 கிராம் கிடச்சிருக்கு நமக்கு. அந்த 80 மில்லிகிராமை வந்துட்டு நம்ம அந்த தட்டோட எடைக்காகவும் அந்த மஞ்சளில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வேருக்காகவும் நம்ம கழிச்சிக்கிட்டோம் அப்படின்னா 1 கிலோ 100 கிராம் வந்து எனக்கு ஒரு க்ரோ பேக்லேருந்து கிடச்சிருக்குங்க. இன்னும் என்கிட்ட ஒரு 4 கரெக்டாக சொல்லணும்னா 4 மஞ்சள் செடி வந்து என்கிட்ட இன்னும் 4 க்ரோ பேக்கில் இருக்குது. அதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு 1 கிலோக்கு மேலே மஞ்சளும் ஒரு 4 நாற்றுகளும் கிடச்சிருக்கு. மற்ற செடிகளில் எவ்வளோ மஞ்சள் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பிடிச்சிருக்குன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க, யூஸ்ஃபுல்னால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.